என்னைக்கு மருத்துவமனையில் கூட்டம் குறைவா இருக்கோ என்னைக்கு நீதிமன்றங்களின் வளாகங்கள கூட்டம் குறைவா இருக்கோ அன்னைக்கு ஆரோக்கியமான சமூகமாக குற்றமற்ற சமூகமாக வளர்ந்து வாழுதுன்னு நீதிமன்றத்துக்கு போனீங்க துப்பிடினோ என் தலையாவது யார் தலையாவது விழும் நீ ஆஸ்பத்திரி போனா படுக்கை எடலாமே அப்படியே கிடப்பான் அவ்வளவு நோயாளிகள் அவ்வளவு குற்றவாளிகள் அப்போ ஒரு சமூகமே குற்ற சமூகமாக வளர்ந்து கொண்டிருக்கு மாறிக்கொண்டிருக்கு அப்ப என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ சொல்லு அதிகமாக போதைப் பொருள் கஞ்சா அபின் குட்கா பான்பராக்கு இந்த மாத்திரை இதெல்லாம் விற்கப்படுது பள்ளி கல்லூரி வாசல்கள் தான் அதிகமாக இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியலைங்கிறாங்க ஒரு ஸ்டாம்ப் சைஸ்ல தான் நாக்குள்ள ஒட்டிக்கிட்டா அப்படியே மயக்கமாவே திரிவான்றாங்க பாரு ஆனா நம்ம ஐயா அந்த குட்கா பான்பராக்கெல்லாம் தூக்கிட்டு போவார் சட்டசபைக்குள்ள போயிருக்கார் இருக்கும் இருக்கும்போது அப்படியே ஒரு குவாட்டர் போட்டிலையும் தூக்கிட்டு போனோம்ல கல் வந்து மது இவங்களுக்கு பணம்பால் தண்டம்பால் இருக்குல்ல கல் இருக்குல்ல அது மது அதை விற்கக்கூடாது அது இறக்கக்கூடாது ஆனால் இந்த டாஸ் மார்க்கெட்டில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம் எல்லாம் அது கோயிலில் கொடுக்குற தீர்த்தம் அதை வாங்கி குடிக்கலாம் அது புனித நீர் அது புனித நீர் தெருவுக்கு தெரு சாராய கடைகளை திறந்து விட்டுட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறேன்னு பேசுறது மாதிரி ஒரு பைத்து எதாவது ஏதாவது இருக்கா சொல்லு ஏதாவது இருக்கா சொல்லு உனக்கு என்ன சட்டம் வச்சிருக்க திட்டம் வச்சிருக்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது ஆனா குடிக்க போகும்போது ஓடி போலாம் அப்ப என்ன பண்ணணும் அங்க ஒரு ஆம்புலன்ஸ் வச்சிருந்தோம் ரொம்ப குடிச்சிட்டாப்பா மட்டை ஆயிட்டானப்ப அந்த ஏத்தி கொண்டு அட்ரஸ் வாங்கி வச்சு இறக்கி விடணும் அதான் அதை ஒருத்தன் சொல்கிறான்ல ஏய் நட்டத்தில் ஓடுற ஆவினையே டோர் டெலிவரி பண்ணுற லாபத்தில் ஓடுற அந்த குவாட்டரை டோர் டெலிவரி பண்ணான்னு அவன் நின்றான் ஒருத்த 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 கேட்குறான் ஏய் நட்டத்தில் ஓடுற ஆவினே வந்து நீங்கள் வீட்டுக்கு வீடு கொடுக்குறீங்க கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்போ லாபத்தில் போகிற அந்த குவாட்டரை கொண்டாந்து எங்களுக்கு வீட்டில் கொடுத்துரு ஒரு ஊருகாயும் சேர்த்து கொடுத்துரு அப்படிங்கிறாங்க அதில் ஒரு படம் வந்தது அது டாஸ்மாக் ஏதோ ஒரு பேர் ஒரு தம்பி எதுந்தான் அண்ணே குடிச்சா நம்ம தானே தள்ளாடுவோம் நம்ம குடிக்கலன்னா கவர்மெண்டை தள்ளாடின்னு அது ஜாக்கிரதையா இருக்கணும்னு இதை இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ சொல்லு தமிழர்கள் வந்து மிகுந்த மாண்பு கொண்டவர்கள் நீங்க நம்ம பாய்மர கப்பலில் கட்டிட்டு போன துணி எல்லாம் இருக்குல்ல அதை வச்சு தான் பல ப பல இன மக்கள் வந்து உடையை தைச்சிருக்கான் பாய்மர கப்பல்ல நம்ம இப்படி கட்டிட்டு போனோம்ல துணி இந்த பருதா துணி மாதிரி அதை வச்சு கடல் கடந்து வாணிமம் செஞ்சு பெரிய அளவிற்கு வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் நம்ம கடைசியா பிச்சைக்காரப்பை மாதிரி வந்து ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் கையேந்திர நிலைமைக்கு வந்து நிறுத்திட்டான் ஒரு தலைமுறை என் நிலைமை எனக்கு பின்னாடி வர என் தம்பிதங்கை வரக்கூடாதுன்னு தான் நான் கத்திட்டு இருக்கேன் எனக்கு பின்னாடி வர்ற என் தம்பிதங்கைகளுக்கு இந்த முச்சந்தில நின்று கத்துற நிலைமை வரக்கூடாது சரி பண்ணின் சரி பண்ணின் சரி பண்ணிடணும் சிறந்த கல்வியை கொடுத்துடணும் சிறந்த கல்வியை கொடுத்துடணும் சிறந்த கல்வியை கொடுத்தணும் உலகத்தரத்தை கொடுத்துடணும் உயிர்காக்கும் மருத்துவத்தை சிறப்பா செஞ்சிடணும் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடற்றி எல்லாருக்கும் சரியான மருத்துவத்தை கொடுத்தனும் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்கணும் அதான் ஜனநாயகம் அதுதான் குடியாட்சி அதான் மக்களாட்சி கொண்டு வந்துடணும் தூய குடிநீரின் மக்களுக்கு கிடைக்கணும் சுகாதாரமான காற்று சூழல் இருக்கணும் சுவாசிக்க நல்ல காற்று இருக்கணும் அந்த நாடு மரங்களை எல்லாம் வெட்டிட்டு ரோட்டை போட்டு இந்த ஐயோக்கியில நாலாயிரத்து ஐநூறு கோடி தூய காற்றுக்குன்னு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கு நாலாயிரத்து ஐநூறு கோடி எங்கிருந்து காற்றை வாங்கிட்டு வருவீங்க தூய காற்று எங்கிருந்து வாங்கிட்டு வருவீங்க பியூர் ஏர் எங்கிருந்து வாங்கிட்டு வருவ வாங்கிட்டு வந்து எப்படி என்ன குடுப்ப எப்படி கொடுப்ப சைடுல ஒரு சிலிண்டர் போட்டு விடுவியா அப்படியே மூக்கில் அப்படி மாட்டிட்டு அப்படி போக விடுவியா நான் சொன்னே நீ நம்பல காத்த விற்கிறான் போய் பாரு நிறைய பூங்காக்கல்ல காத்த விற்கிறான் காத்த வித்துக்கிட்டு இருக்கான் தண்ணீரை விப்பான்னு நீ நினைச்சியா தண்ணீரை விப்பான்னு நினைச்சியா நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் அவர்கள் வந்து பாலை விற்பது போல பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை இவர்கள் விற்பார்கள் என்று சொன்னார் யாரும் நம்பல விற்கிறான் விளை நிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் நடக்குது புறாக்கள் கூடுவிட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் அண்ணல் அம்பேத்கர் அன்னைக்கே அது சொல்ல வேண்டிய ஏன் வருது மதிப்புமிக்க நம் உரிமைகளை சிலர் ரொட்டி துண்டுகளுக்காக விப்பது என்பது அவமானகரமானதுங்க ஆயிரம் உரிமையை நீ அப்புறம் என்ன இருக்கு அது ஒரு தன்மான இழப்பு இல்லையா ஜனநாயகத்தில் மக்களாட்சியில் கடைசியாக இருக்கிற கருவியே வலிமையே வாக்குதான் அதை அநீதிக்கு எதிராக கொடுமைக்கு எதிராக ஊழலஞ்சத்துக்கு எதிராக முறையற்ற நிர்வாகத்துக்கு எதிராக தூக்கணும் அந்த வாக்க அதை போய் நித்துட்டா என்ன கேட்கறதுக்கு உரிமை வச்சிருக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் நீ ரோட்ட ஒழுங்கா போட்டியான்னு கேட்கணும் கேட்க முடியுமா உரிமை இருக்கா நீ நோட்டை வாங்காம ஓட்ட போட்டியான்னு கேட்பாவே அப்புறம் மக்களை சந்திக்க இவர்கள் அஞ்ச வேண்டும் அப்பதான் வேலை மக்களுக்கான பணியை செய்வார்கள் இல்லைன்னா என்ன நீங்க நீங்க இந்த வாட்டி ஒன்றும் செய்யல இந்த இந்த எம்பி ஒண்ணுமே செய்யலையே இந்த எம்எல்ஏ ஒண்ணுமே இல்லையா அப்போ ஒரு ரிப்போர்ட் போகும் மக்கள் எல்லாம் கொஞ்சம் கோபமா இருக்காங்கண்ணா சரி கூட ஒரு ஐநூறு கொடுத்து விடு அவ்வளவுதான் அந்த தெருவில் ரொம்ப கோபமா இருக்காங்க ரொம்ப கோபமா இருக்காங்க சரி கூட ஒரு ஆயிரத்து கொடுத்து விடு அப்படியே கோட்டையம் சேர்த்து கொடுத்து விடு உனக்கு அரசியல் என்ன இருக்கு சொல்லு சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு இதை தவிர வேற ஏதாவது அரசியல் வச்சிருக்கிய இருக்க சரி சாதி ஜாதி தான் பேசிட்டிய ரொம்ப காலமா என்ன சாதிச்ச சொல்லு என்ன சாதிச்ச மதம் 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 யானைக்கும் மனிதனுக்கும் மதம் பிடித்தால் அழிவுதான் மிஞ்சும் கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி சாதியனின் இடர் ஒளிந்தால் ஆழ்வது நம் தாய் தாய் தாயங்கிறான் புரட்சி பாவல ஒளிடா அப்படிங்கிறான் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்